ஸ்ரீமாதவான்வேசுதாம்பதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசகுருஹரியகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநியஸ்தபாரம் தத்ஸம்ப்ராப்தாகமாந்தத்வைதயமனுகணம் ஸிஷ்டதாபூர்ணமக்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதி வரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மஹ்ருதபூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்ஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. பிரபாவபத்ததியினுடைய 49வது ஸ்லோகத்திலே பரதனானவன், நீ மிக்க தயாகுணம் பொருந்தியவளாகையாலே தன் தலைமேல் பாபசுமை விழுந்துட்டேன்னு ரொம்ப வருந்தி காட்டுக்கு வந்து ராமனை பிரார்த்தித்து நாட்டுக்கு எழுந்தருளும்படி பிரார்த்தித்தும் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்றதான ஒரு வியாஜத்தினாலே தான் வர முடியாது என்று அவன் சொல்ல, பிறகு வசிஷ்டனுடைய தூண்டுதலின் பேரில், ஹே பாதுகையே, உன்னை தன் தலைமேல் எழுந்தருளப் பண்ணி கொண்டு நந்தி கிராமத்திலே சிம்மாசனத்திலே எழுந்தருளச் செய்து அதை ஆராதித்து தன்னுடைய பாப சுமைகளையெல்லாம் போக்கிக் கொண்டான். அப்படிப்பட்ட அந்த பாதுகையை அடியேனும் உபாசிக்கிறேன் என்று சுவாமி தேசிகம் மிக அற்புதமாக அந்த 49வது ஸ்லோகத்திலே கூறியிருந்தார். அதை அனுபவித்தோம். அதற்கு மேலே 50வது ஸ்லோகமாக, சூடா கபால விதிசங்க தோஷம் விபோஷயிஷ்யன்னிவ விஷ்ணுவத்யாஹ கிருதாதர கேசவ பாதரக்ஷே விபர்த்தி பாலேந்து விபூஷணஸ்த்வாம் சாதிக்கிறார். அதாவது, இந்த 50வது பாதுகா சகஸ்ர இந்த பத்மதியினுடைய ஸ்லோகத்துக்கு, ஹே கேசவ, ஹே கேசவ எம்பெருமானே,
பாதரக்ஷே வாராய் அந்த கேசவெம்பெருமானுடைய பாதுகைகளையே பாலேந்து அந்த மூன்றாம் திரை இளமையான சந்திரனை விபூஷணஹா தனை தன்னுடைய சிரசுக்கு ஆபரணமாக அலங்காரமாக கொண்டிருப்பதான அந்த சிவபெருமானவர் விஷ்ணுபத்யாக விஷ்ணுபத்யங்கிறதுனாலே இங்கே கங்கையை குறிப்பிடுகிறார் நம் சுவாமி தேசிகன். சூடா அந்த சிரசிலே இருக்கின்றதான கபால மண்டையோட்டோடு உண்டாகின்றதான வியதி பண்ண ஒரு தொடுதலினாலே சம்பந்தத்தினாலே உண்டானதான தோஷம் அந்த அசுத்தியை விமோச்சு இவ அதை ஓக்கடிப்பது போல கிருத பண்ணப்பட்டிருக்கிறதான ஆதரஹாசன்னு அந்த அதிகமான அன்பை பிரீத்தியை உடையவராக கொண்டு துவாம் ஏ பாதுகையே உன்னை விபர்த்தி தன் தரையிலே மிக்க மகிழ்ச்சியுடன் தரித்து கொள்கிறார். அங்கே அர்த்தம் ஹே பாதுகையே சிவபெருமான் உன்னை ஆசையோடு தலையிலே வைத்துக் கொள்கிறார். அவருடைய தலையிலே கங்கையும் இருக்கிறது. அது அந்த கங்கையிலே பிரம்மாவனுடைய மண்டை ஓட்டினுடைய ஸ்பர்சமும் சேர்ந்திருக்கு. அதனால அப்படி அசுத்தியான அந்த கங்கையினுடைய அந்த கெட்டதை அசுத்தியை போக்குறதுக்காக உன்ன தலையில வச்சுக்கிறாரோ அப்படின்னு கேட்கிறார். அதாவது இதனுடைய திரண்ட பொருள் என்னன்னா, ஒத்தனுக்கு ஒரு அசுத்தி நேர்ந்ததுன்னு வச்சுக்கோ, அது பாகவதாளுடைய சம்பந்தத்தாலே தீரும் என்பதுதான் இதனுடைய உட்கருத்தாக நாம் கொள்ள வேண்டும். இதுல இரண்டு மூன்று விதமான அர்த்தங்களை அது வேற வேற ஆச்சாரியால் சொல்றார். அதுல இப்போ சிவன் பெருமானுக்கு பாலேந்து விபூஷணன்னு ஒரு பேர் உண்டு. அதாவது பால இள இந்து சந்திரன் விபூஷணன் அதை தன் தலைக்கு ஆபரணமாக கொண்டவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அவனுக்கு சிவபெருமானுக்கு பாலேந்து விபூஷணன்னு ஒரு பேர் உண்டு. இந்த மூன்றாம் திரையானது அது இளம் திரை, அது சிவனுடைய தலையை அலங்கரிக்கிறது. அப்போ இந்த திருவிக்ரம எம்பெருமான் உலகங்களை அளக்கும் போது தன் இடது திருவடியை பிரம்மலோக பரியந்தம் வைத்து அளந்தான். அது அழையா விருந்தாளியாக திடீர்னு எம்பெருமானுடைய திருப்பாகம் அதுவும் இடது திருப்பாகம் சத்தியலோக பரியந்தம் வந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாத அப்படியே வீட்டுக்கு போனான் ஒரு நிமிஷம் பிரம்மதேவன். அப்போ உடனே தெளிவா வந்தா அவளுக்கு அத்தியபாத்திய அசுமையங்கள் சமர்ப்பிச்சு அவளுடைய சிவா தீர்த்தத்தை கொள்வது என்பது வைஷ்ணவ மரபாகினாலே அதை செய்யணும்னு நினைச்சு தர்ம தேவதையை கூப்பிட்டு தன்னுடைய கமண்டலத்திலே ஆவாகனம் பண்ணுகிறான். அதுலேருந்து கலக்க எம்பெருமான் இடது திருவடியிலே அந்த நகத்து கட்டைவல் நகத்துக்கு கீழே இருக்கிற பகுதியில் அங்கதானே நாம வந்து சிவா தீபத்துக்கு தீபம் சேர்க்கிறோம், அந்த இடத்துல சேர்க்கிறான். சேர்த்த உடனே அந்த எம்பெருமானுடைய இடது கட்டை விரல் நகத்துக்கு கீழேந்து அந்த கங்கையானது பெருகுகிறது. அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை பரம பாவனமாக மிக உயர்ந்த வஸ்துன்னு நினைச்சு அதை தன் தலையிலே த
தாங்குகிறான் சிவன். இதைத்தான் ஆழ்வாரும் ஏண்டா தெய்வங்கள் எல்லாம் எதுவோ சுத்தி முன்னோக்கி சாமின்னு சொல்றவாளுக்கு ஒரு அத்தியற்புதமான பாசுரத்தை அந்த தேவ பிரயாகைன்னு சொல்றோமே அந்த கண்டம் என்னும் கடிநகர் அதுல இருக்கிற புருஷோத்தம் நண்பருமான மங்களாசாசனம் பண்ற பெரியாழ்வார் சதுர்முகன் கையில் சதுர்புஜன் தாளி சங்கரன் சடையில் தங்கிய கங்கை. இப்போ இந்த கங்கைக்கு கங்கேன்னு ஏன் பேர் வந்ததுன்னு பார்த்தோம்னா காம் புவம் கதா இது கங்கா. காம் என்றால் தேவலோகம். தேவலோகத்திலிருந்து புவம் இந்த பூமிக்கு கதா வந்ததாலே இதற்கு கங்கான்னு பேர். கங்கேன்னு அது ஏன் பேருன்னா தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்ததாலே அதற்கு கங்கை என்று பெயர். அப்படின்னா இப்போ அப்படி தன்னுடைய தலையிலே அந்த கங்கையை ஏந்தி கொண்டிருக்கும் அந்த மூன்றாம் திரைச்சந்திரனையும் அதே தலையிலே ஏந்தி கொண்டிருக்கும் சிவபெருமான் வந்து எம்பெருமான நமஸ்காரம் பண்றான். அப்போ எம்பெருமான் திருவடிக்கும் கீழே இந்த பாதுகை இருக்கு. அந்த பாதுகையினுடைய சம்பந்தம் அவன் சிவபெருமானுடைய சிரசிலே ஏற்படுறது. அப்படி ஏற்படுறதுனாலே கங்கைக்கு இந்த சிவனின் கபால சம்பந்தம் இருக்கே அது ஒரு பெரிய தோஷம்தானே. அந்த தோஷம் முற்றிலும் நீங்கி விடுகிறது. ஏன் நீங்கி விடுறதுன்னு சொன்னால் கங்கை என்னமோ மிக புனிதமானதுதான். அது எம்பெருமானுடைய பாதத்திலிருந்து பிறந்தது. அதனாலே அது பவித்திரம்தான், அது தூய்மைதான். ஆனால் இந்த பிரம்ம கபாலத்தினுடைய சம்பந்தம் அதற்கு ஏற்பட்டதனாலே அந்த புனிதத்தன்மை கெட்டுவிட்டது என்று நாம் நினைத்தாலும் கூட அந்த துஷ்சம்பந்தம் காரணமாக ஏற்பட்ட தோஷமானது இந்த பாதுகா சம்பந்தத்தினாலே அந்த சிவபெருமான் எம்பெருமான் திருவடிகளை சேவிக்கும் போது அந்த பாதுகைகள் தானே அவன் தலையில படுறது சிவபெருமானுடைய தலையில. அதனால அந்த பாதுகையினுடைய சம்பந்தம் பிரம்ம கபாலத்தினாலே ஏற்பட்டதான துஷ்சம்பந்தத்தை அத்திருதியா போக்கிடுவது. அந்த பாபம் போறதுக்கு நம் பாதுகளுடைய மகிமை ஒரு மகத்தான காரணமாக இருந்து அந்த தோஷ நிவர்த்திக்கு அது மூலபூதமாக ஆகிறதுங்கிறத அத்தி அற்புதமா இந்த ஸ்லோகத்திலே நம் சுவாமி தேசிகன் சொல்றார். அது மட்டும் இல்லை, இதுல ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தையும் சொல்றார். ஒரு பாகவதாளுக்கு ஒரு தோஷம் ஏற்படுறதுன்னு வச்சுங்கோ, அதை எது போக்கும்னா எந்த பாகவதனிடத்திலே அவன் அபசாரப்பட்டானோ அந்த பாகவதரையே போய் சேவிச்சு அபராத க்ஷமாபணம் பண்ணின்றாருடைய அந்த பாகவத அந்த பாகவதரிடத்திலே உண்டானதான அந்த அபசாரம் அந்த பாபம் ஒரு காலம் அவனை விட்டு நீங்காது. எவ்வளவுதான் எம்பெருமானிடத்திலே பிரபத்தி பண்ணின்றாலும் கூட அதை எம்பெருமானே நினைச்சாலும் நீக்கித்தர முடியாதான். ஏனென்றால் பகவத பிரச்சாரத்தை காட்டிலும் பாகவத பிரச்சாரம் அவ்வளவு கூடியது என்பது நம் சாஸ்திரங்களிலே பறக்க பேசப்பட்டிருக்கு. இப்படி ஒருவனுக்கு பாகவத அபசாரம் ஏற்பட்டால் அதை போக்க எந்த பாகவதரிடத்திலே அவன் அபசாரப்பட்டானோ அந்த பாகவதால் தான் அதை போக்க முடியும் அப்படிங்கிறதுனால சொல்றார். இதற்கு மேற்கோளாக அம்பரீஷ உபாக்கியானத்தை நாம் கொள்ளலாம். துர்வாசம்மி அந்த ஏகாதசி முடிஞ்சு துவாதசி பாரணிக்கு வந்தபோது அவர் நேரம் கடத்தியதனாலே துவாதசி பாரண டைம் போயிடுறதேன்னு நினைச்ச இவன் தர்மசாஸ்திரங்களை கொண்டு அலசி ஆராய்ந்து தீர்த்த பாரணம் பண்ணான். அதை தெரிஞ்சுகின்ற துர்வாசருக்கு கோபம் வருது. அதித்தியா என்ன கூட்டுட்டு நீ பாரண பண்ணா இது ரொம்ப ஏற்புடையதல்ல அப்படின்னு அவனுக்கு சாபம் கொடுக்குறேன் பாருங்க. அப்போ அந்த எம்பெருமானுடைய திருச்சக்கரத்தை அவன் பிரார்த்திக்க அந்த
எம்பெருமானுடைய சுதர்சன சக்கரமானது இந்த துர்வாசரத்தோட தீண்டு போறது. அவர் திருலோகமும் சுத்தி இருந்து பண்ண முடியல, திரும்பவும் வந்து இதற்கு என்ன பரிகாரம்னு பார்த்தா, எந்த அம்பரீஷ மகாராஜாக்கிட்ட அச்சாரப்பட்டாரோ அவனிடத்திலே வந்து விழுந்து அவனிடத்திலே ஒரு அபராத க்ஷமாபணத்தை பண்ண அந்த சக்கரம் உரை துரத்துவது நிறுத்தியாரு. அதனால பாகவதாளிடத்திலே நாம் ஒரு அபச்சாரத்தை பட்டால் அதை அந்த பாகவதால் தான் போக்க முடியுமே தவிர எம்பெருமானாலும் போக்க முடியாது என்பதை இந்த சூடா கபால விஷங்கதோஷம் பிரதான இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக நம் சுவாமி தேசிகன் பாதிகளுடைய மகிமையினாலே அந்த கங்கையானது சிவஸ்பரிசம் இருந்தாலும் அது புனிதமாக ஆகிறது என்பதை தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றார் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சுருக்கமான வியாக்கியானத்தை அடியே தலைப்பெடுக்கிறேன். கவிதார்க சிம்ஹாய கல்யாண பிரசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.